வெல்கம் பேக் டு அவர் சூப்பர் லைஃப் சேனல். நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா கத்திரிக்காய் கிரேவி பண்ண போகிறேன். கத்திரிக்காய் 1/2 கிலோ வச்சுருக்கேன், 2 பெரிய வெங்காயம் அறுத்து வச்சுருக்கேன், தாளிப்பதற்கு கடுகு, உளுந்தாம்பருப்பு, மஞ்சள், சீரகம், வரமிளகாய், கரம் மசாலா, சாம்பார் தூள். வாங்க எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். ஆயில் ஊற்றியிருக்கேன், கடுகு, சீரகம், வரம், கோசப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, சீரகம், அரைமிளகா, வெங்காயம். தாளிப்பதற்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம், பெரிய வெங்காயம் போட்டு வணக்கிட்டு இருக்கேன். வணக்கி முடிச்சோன்னா நம்ம கத்திரிக்காய் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் வணங்கியாச்சு, இப்போ கத்திரிக்காய் போட்டுடலாம். கத்திரிக்காய் கொஞ்சம் நல்லா வணங்கட்டும். கத்திரிக்காய் வணங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டால் சீக்கிரம் வணங்கிடும். இதில் கொஞ்சம் சாம்பார் தூள் போட்டுக்கலாம், கரம் மசாலா, கொஞ்சம் மஞ்சள்தூள். ஆல்ரெடி நம்ம வெங்காயம் வணக்கிறதுக்கு சால்ட் போட்டிருக்கோம், அப்புறம் மறுபடியும் நம்ம என்ன பார்த்துட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆயிலேயே கொஞ்சம் நேரம் கத்திரிக்காய் வணங்கட்டும், அப்புறம் கொஞ்சம் லைட்டாக ஒரு அரைத்த மாதிரி தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். வாங்க இப்போ எப்படி வணங்கியிருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க பாதி வெந்துருச்சு, வெந்த உடனே கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் லைட்டாக. கொஞ்சம் கிரேவியாக வரணும்னா நம்ம கிரேவியாக கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கணும்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இன்னைக்கு கொஞ்சம் நல்லா கத்திரிக்காய் வேகட்டும். இது கொஞ்ச நேரம் வேகட்டும், அதுக்காக நம்ம ரசம் தாளிச்சுக்கலாம். ரசத்துக்கு உண்டானது நான் ரசம் எப்பவுமே வந்து நல்லெண்ணெயில தான் பண்ணுவேன். கடுகு, கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை தழை, வரமிளகாய், குறுமிளகு, சீரகம் நெடிச்சு வச்சிருக்கேன். இது ஆல்ரெடி நான் தக்காளி பொடி எல்லாம் வந்து கொதிக்க வச்சிருக்கேன், கொதிச்சு வச்சதை நான் இதில் ஊற்றிக்கிறேன். நான் இப்போ தக்காளி ரசம் தான் பண்ணுறேன். நான் முதல்லையே வந்து தக்காளி பொடி கருவேப்பிலை கொத்தமல்லி தழை போட்டு வேக வச்சுருக்கேன். இப்போல்லாம் போட்டு இப்போ ரசம் ரெடி.
வெந்துருச்சுன்னு பார்க்கலாம். ஓ, நல்லா கிரேவி மாதிரி வந்துருச்சு. அதே இதுலேயே ரசமும் கொதிச்சிருச்சு. ஓகே, அவ்வளோதான் வெந்துருச்சு, கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நான் எடுத்து காமிச்சிட்டேன். இப்போ சூப்பரான கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் கத்திரிக்காய் கிரேவி அன்ற ரசம், தக்காளி ரசம், முட்டை வேக வச்சுருக்கேன். இதுதான் எங்கள் மதியானம் ஆஃப்டர்நூன் லஞ்ச். இது எங்கள் அம்மா செஞ்ச கத்திரிக்காய் கிரேவி. இதை உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.